முன்னாள் சிறப்பு தளபதி கர்னல் தீபன் அவர்களுடனான பேட்டி. தளபதி கர்னல் தீபன் சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையணியின் சிறப்பு தளபதியாக 1997 முதல் 1998 வரை செயற்பட்டவர். சார்ல்ஸ் ஆண்டனி படையணியின் சிறப்பு தளபதியாக இருந்து இன்று தமிழீழ விடுதலை புலிகளினுடைய நடவடிக்கை கட்டளை தளபதிகளுள் ஒருவராக உயர்ந்து நிற்பவர். 1995 பின் பல கலங்களில் தளபதி கர்னல் தீபனின் கட்டளையின் கீழ் செயல்பட்ட சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையணி தமிழீழத்தின் புகழ்பூத்த சமர்களான ஓயாத அலைகள் 1, சத்யஜயா எதிர்சமர், ஜெய்சிக்ரூ எதிர்சமர், ஓயாத அலைகள் 2, ஓயாத அலைகள் 3, ஓயாத அலைகள் 4 என்பவற்றில் பல சாதனைகளை படைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 1995 பின் சார்ல்ஸ் ஆண்டனி படைப்பிரிவின் அனைத்து சாதனை சமர்களின் பின்னாலும் படையணிக்கான உந்து சக்தியாக செயற்பட்டவர். தீஜ்வாலை முறியடிப்பு சமரின் பிரதான கட்டளையிடும் தளபதியாக செயல்பட்டு அந்த முறியடிப்பு சமரின் வெற்றி பூரிப்பில் இருந்த அவரை அவருடைய கட்டளை பணியகத்தில் சந்தித்தோம். கேள்வி: சமர்களுக்கெல்லாம் தாய் சமர் என தலைவர் அவர்களால் விதந்துரைக்கப்பட்ட ஜெய்சிக்ரூ நடவடிக்கைக்கு எதிரான சமரில் முன்னேறிய இராணுவத்தை தடுத்து நிறுத்த புளியங்குளம் பகுதியில் புலிகளின் படையணிகள் ஏற்படுத்திய முகாமின் பிரதான தளபதியாக செயல்பட்டு அந்த சண்டையை எதிர்கொண்ட பெருமை உங்களுக்குரியது. புளியங்குளம் எங்கள் புரட்சிக்குளம் என்ற கோஷத்துடன் புலிகள் செய்த தீர்மானகரமான முறியடிப்பு சமரில் ஜெய்சிக்ரூ படைகளின் கற்பனை திட்டங்கள் பொடியாகி போனது வரலாறு. சிங்களத்தை வன்னி காடுகள் எங்கும் சிதறச் செய்த புளியங்குளம் சமரில் சார்ல்ஸ் ஆண்டனி படையணியை அதன் சிறப்பு தளபதி என்ற வகையில் வழிநடத்தியவர் என்ற முறையில் படைப்பிரிவு அங்கே எவ்வாறான சமரை செய்தது என சொல்லுவீர்களா? பதில்: ஜெய்சிக்ரூ படைகள் முன்னேறி வந்தன. புளியங்குளம் பகுதியில் இராணுவத்தை தடுத்து நிறுத்துவதற்காக முகாம் ஒன்றை சார்ல்ஸ் ஆண்டனி படையணியை வைத்து அமைக்குமாறு தலைவர் எமக்கு கட்டளையிட்டார். முன்னேறும் படைகளுக்கான ஒரு கொலைப்பொறியை அதன் மூலம் அமைக்க வேண்டும் என்பதுதான் தலைவருடைய திட்டமாக இருந்தது. உலகத்தின் கவனத்தை பிடித்துழுப்பிய ஒரு வரலாற்று சமரது. சிங்களம் அங்கே திணறிப்போனது. தொடர்ந்தும் என்ன செய்வது என புரியாது இராணுவ தலைமை திண்டாடியது. புளியங்குளத்தை காப்பதற்கான எமது சண்டைகள் புளியங்குளத்திற்கு முன்னால் பனிக்க நீராபி பகுதியில் எம்மால் ஏற்படுத்தப்பட்டிருந்த நிலைகளிலிருந்தே ஆரம்பமாகின. புளியங்குளம் முகாமை நெருங்குவதற்கு முன்பே எதிரி தன்னில் பலரை இழந்திருந்தான். கவச டேங்கிகள், துருப்புக்காவிகள் பலவும் எம்மால் நாசமாக்கப்பட்டன. எனக்கு நினைவில் உள்ளது, பனிக்க நீராவி பகுதியில் எதிரியின் கவச அணிகள் மேற்கொண்ட முன்னேற்றத்தை அங்கே நின்ற சார்ல்ஸ் ஆண்டனி படைப்பிரிவின் ஓர் அணி முறியடித்தது. அன்றைய சமரில் தற்துணிவு நிரம்பிய அந்த படையணி போராளிகளின் தீர்மானமான முறியடிப்பு சமரில் மொத்தமாக எதிரியின் 3 டேங்கிகள் அழிக்கப்பட்டும் 2 டேங்கிகள் சேதமாக்கப்பட்டும் இருந்தன. அதில் சார்ல்ஸ் ஆண்டனி படையணி போர்வீரன் ஒருவனது டேங்கி எதிர்ப்பு ஆயுதத்தால் மட்டுமே 2 டேங்கிகள் அழிக்கப்பட்டு 1 டேங்கி சேதமாக்கப்பட்டதை நான் குறிப்பிட வேண்டும். அன்றைய அந்த சமர் சிதைந்த அந்த டேங்கிகளின் பின்னாலேயே முடிந்து போனது. இப்படி 5 மாதங்களாக புளியங்குளத்தை கைப்பற்ற எதிரியும் தக்க வைப்பதற்கு நாமும் செய்த சமர் கடுமையானவை. இறுதி வரை எம்மை வெற்றி கொண்டு கைப்பற்ற முடியாமல் போன புளியங்குளம் நகரை 5 முறை கைப்பற்றி விட்டதாக எதிரி அறிவித்தான். அந்த அளவுக்கு புளியங்குளம் சமர்க்களத்தில் அவன் அடைந்த தோல்விகள் இராணுவத்தை மட்டுமல்ல சிங்கள தேசத்தின் அரசியலையே ஆட்டம் காண வைத்தன. புலிகளின் ஏனைய படையணிகளுடன் இணைந்து அந்த சமர்க்களத்தில் சார்ல்ஸ் ஆண்டனி போராளிகள் காட்டிய தர்த்துணிவும் உழைப்பும் வியப்புக்குரியது. வரலாறாய் உயர்ந்துவிட்ட புளியங்குளம் சமரில் சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையணி ஆற்றிய பங்கு காத்திரமானது, சாதனைகள் நிரம்பியது. கேள்வி: நீங்கள் படையணியை பொறுப்பெடுக்கும் போது தலைவர் உங்களுடன் படையணி தொடர்பாக என்ன விடயங்களை தனிப்பட்ட முறையில் கதைத்தார் என சொல்ல முடியுமா? பதில்: தலைவர் இந்த படையணி பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து படையணி பற்றி தனிப்பட கதைக்கும் போது சீலன் அன்னையை பற்றி, சார்ல்ஸ் ஆண்டனியை பற்றித்தான் அதிகமாக கதைத்தார். குறிப்பாக ஆரம்ப காலத்தில் நெருக்கடியான போராட்ட கட்டத்தில் சீலன் அன்னை எப்படி தலைவருக்கு பக்கபலமாக இருந்து நெருக்கடிகளை தகர்த்து வெற்றிகளை நோக்கி இயக்கத்தை செயற்பட வைத்தார் என்பது பற்றி சொன்னார். அவருடைய பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட படையணி நெருக்கடியான கட்டங்களில் முகம் கொடுத்து போராட்டத்தை வெற்றி நோக்கி இட்டுச் செல்ல வேண்டும் என்பதுதான் தலைவருடைய எதிர்பார்ப்பாய் இருந்ததை நான் உணர்ந்து கொண்டேன். இவற்றை விட இந்த படையணி நிறைய விடயங்களை செய்திருக்கிறது. போராளிகள் நிறைய சாதித்திருக்கின்றார்கள். அந்த வரலாறுகள் எழுதப்படாமல் ஆவணப்படுத்தப்படாமல் போய்விட்டன. உன்னுடைய காலத்தில் நீ கண்டிப்பாய் அதில் கவனம் எடுத்து வரலாற்றை ஆவணப்படுத்த வேண்டும்
என்று வலியுறுத்தினார். கேள்வி: படையணியை நீங்கள் பொறுப்பெடுக்கும் போது இந்த படையணியை எப்படி வளர்க்க வேண்டும் என நீங்கள் எண்ணினீர்கள்? பதில்: இந்த படையணியுடைய சிறப்பு எனக்கு தெரியும். எனக்கு படையணியை வைத்து நேரடியாய் வெற்றிகரமான சண்டைகள் பல செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. தலைவர் இந்த பொறுப்பை என்னிடம் தந்தபோது தலைவர் எதிர்பார்க்கின்ற மாதிரி படையணியை வளர்த்து பெரிதாக சாதிக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் ஒரு வருட காலம் பூர்த்தியாகும் முன்னரே தலைவருடைய பணிப்பின்படி வேறொரு கடமைக்கு கட்டளை தளபதியாக நியமிக்கப்பட்டுவிட்டேன். கேள்வி: உங்களுடைய காலப்பகுதியில் படையணியை வளர்ப்பதில் உங்களோடு இணைந்து உழைத்த படையணியின் முன்னணி தலைவர்கள் சிலரை சொல்லுங்கள். பதில்: ராகவன், சேகர், தில்லை, முகுந்தன், நியூட்டன், லெனின், மணிமாறன், விமல், கோபி மற்றும் நேசன். இவர்கள் என்னுடன் இணைந்து படையணியின் வளர்ச்சிக்காக உழைத்த முன்னணி தலைவர்கள். பின்னாளில் இவர்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தளபதிகளாகவும் உருவாகினார்கள். கேள்வி: சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையணியின் விசேட தளபதியாக இருந்து நீங்கள் படையணியை வழிநடத்திய களங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட மறக்க முடியாத சந்தர்ப்பம் ஒன்றை கூறுங்கள். பதில்: ஓ! யோசனையின் பின்னர், நீங்கள் என்னிடம் கேட்பது வேறு விதமானது என நினைக்கின்றேன். என்னால் மறக்க முடியாத அளவு எனது மனதில் உறுதி கொண்டிருப்பது வேறு விதமான ஒரு பதிவு. தீவிரத்தன்மையுடன் அவர் சொல்லிய சொற்களின் வீச்சை என்னால் புரிந்து கொள்ளக்கூடியவாறு இருந்தது. அது ஜெய்சிக்ரூ படைகளை நாம் புளியங்குளம் பகுதியில் எதிர்கொண்ட நேரம். நான் படையணியை வழிநடத்தி கொண்டிருந்தேன். 1/8/1997 அன்று வாபுனியாவிலிருந்து முன்னேறி புளியங்குளம் பகுதி வரை நிலை கொண்டிருந்த படையினரின் வயிற்று பகுதியில் ஓமந்தை பகுதி இராணுவ பிரதேசத்தினுள் ஊடுருவி தாக்குதல் நடத்துவதற்கு நாம் திட்டமிட்டிருந்தோம். துரதிருஷ்டமான அன்றைய சமரில் எனது படையணி போராளிகள் பலரை நான் இழந்தேன். அத்துடன் எமது தாக்குதல் திட்டமும் பூரணத்துவப்படுத்த முடியாமல் எதிரியால் அன்று முறியடிக்கப்பட்டது. அன்றைய நாளில் எமது இழப்புகளை ஒரு படையணியின் சிறப்பு தளபதி என்ற வகையில் என்னால் செரிக்க முடியாமல் இருந்தது. அன்றைய நாள் எனக்குள் மிகவும் பாதிப்பான உணர்வுகளை ஏற்படுத்தியது. எனது கட்டளையின் கீழ் சமருக்கு புறப்பட்ட அணிகளின் இழப்பால் எதிரி மீதான அதீதமானதொரு பழிவாங்கும் உணர்வு எனக்குள் தோன்றியது. நான் இந்த சமரின் தோல்விக்காய் பழிவாங்க துடித்தேன். சிங்கள சிப்பாய்களை தோற்கடிப்பதில் நான் உறுதியான முடிவுடன் இருந்தேன். ஆனால் அதை படையணியின் சிறப்பு தளபதியாக புளியங்குளம் களத்தில் இருந்தபோது முழுமையாக செய்ய முடியாமல் போய்விட்டது. எனினும் அதை நான் சாதித்தேன். படையணி எனது கட்டளையின் கீழ் செயல்பட்ட ஏனைய பல களங்களில் நான் அதை பின்னர் செய்து முடித்தேன். கேள்வி: அப்படியாக நீங்கள் எதிரியை பழிவாங்க துடித்தபோது படையணியை ஈடுபடுத்தி நீங்கள் இராணுவத்திற்கு எதிராக செய்த வெற்றிகரமான தாக்குதல் ஒன்றை சொல்லுங்கள். பதில்: கிளிநொச்சியில் 4/6/1998 அன்று எமது நிலைகளை உடைத்து முன்னேறிய எதிரி மீது படையணி போராளிகள் மறக்க முடியாத முறியடிப்பு சண்டையை செய்தார்கள். இராணுவம் பெருமளவு கொல்லப்பட்டு தோல்வியில் ஓடியது. தனது சண்டையின் இழப்புகளை சகிக்க முடியாது, மீண்டும் எமது பலம் மீதான பிழையான கணிப்புகளுடன் 8/6/1996 அன்று எமது பிரதேசத்தில் இராணுவம் முன்னேறியது. அப்போது சார்ல்ஸ் ஆண்டனி படையணி வீரர்கள் எனது கட்டளைப்படி இராணுவத்தை அடித்து விரட்டி பல உடல்களையும் கைப்பற்றினர். மீள முடியாத அந்த தொடர் இழப்புகளின் பின் இராணுவம் கிளிநொச்சியில் இறுதி வரை எங்கேயும் முன்னேறவில்லை. பின்னர் ஓயாத அலைகள் 2 சிங்களத்தின் புகழ்பூத்த கொமுனிவேஜ் படைப்பிரிவை தளத்தின் கேந்திரமான இடத்தில் நடந்த மூர்க்கமான யுத்தம் ஒன்றில் சார்ல்ஸ் ஆண்டனி படையணி போராளிகள் தோற்கடித்தனர். கேள்வி: நீங்கள் ஒரு கட்டளை தளபதி என்ற வகையில் சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையணியில் கண்ட முன்னுதாரணம் என்ன? போராட்டத்தின் நெருக்கடியான களசூழலை வெற்றி கொள்வதற்காகத்தான் சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையணி தொடங்கப்பட்டது. அதிலும் சார்ல்ஸ் ஆண்டனி படையணி பங்கு பெற்றும் சண்டைகளில் மிகவும் இறுக்கமான இக்கட்டான களச்சூழல் தோன்றுவது இயல்பு. அந்த இக்கட்டான சூழல்களில் படையணியின் முன்னணி தலைவர்கள், குறிப்பாக சமரை வழிநடத்தும் தளபதிகள் சண்டையின் முன்னணியில் உருவாகிய தடையையோ நெருக்கடியையோ தகர்ப்பதற்கு நேரடியாக சண்டை அணியின் முதல் நபராய் நின்று சண்டையை பிடித்து போராளிகளை வழிநடத்தி சென்று அங்கே உருவாகின்ற நெருக்கடிகளை வெற்றி கொள்வதும் தலைவரால் படையணிக்கு வழங்கப்பட்ட பயிற்சி, தந்திரம், துணிவு என்ற இராணுவ நெறியை கடைபிடித்து எந்த கடினமான இக்கட்டான களங்களிலும் வேகமாகவும் சிறப்பாகவும் செயற்பட்டு தமது பணியை நிறைவேற்றுவதும் இந்த படையணியுடைய சிறப்பம்சம்.
இதை இந்த படையணி தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை தொடர்ச்சியாக தன் மரபாகவே பின்பற்றி வருகின்றது. உண்மையில் தலைவருடைய எதிர்பார்ப்பும் தலைவருடைய போர் தத்துவமும் கூட அதுதான். கேள்வி: சார்ல்ஸ் ஆண்டனி சிறப்பு படையணியின் சிறப்பு தளபதியாக இருந்து படையணியை வழிநடத்திய நீங்கள் இன்று இயக்கத்தினுடைய கட்டளை தளபதிகளில் ஒருவராக உயர்ந்திருக்கிறீர்கள். சார்ல்ஸ் ஆண்டனி படையணி போராளிகளுக்கும் படையணியில் புதிதாக உருவாக இருக்கும் போராளிகளுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? பதில்: வீரத்தை மூலதனமாக கொண்டு இந்த படையணி தமிழீழ போரரங்கில் மிக முக்கியமான சண்டைகளில் காத்திரமான பாத்திரத்தை வகித்து வருகிறது. அடைந்த எல்லா வெற்றிகளுக்கு பின்னாலும் இந்த படையணி போராளிகள் தளபதிகளினுடைய வீரமும் தியாகமும் நிறைந்திருக்கின்றன. இதுதான் இந்த படையணியின் செயல் வேகத்திற்கான காரணம். இதை சரியான முறையில் விளங்கிக் கொள்வதுடன் இந்த படையணியுடைய வரலாற்றையும் தலைவர் இந்த படையணியின் போராளிகள் ஒவ்வொருவரிடமிருந்தும் எவ்வாறான செயற்பாட்டை எதிர்பார்க்கின்றார் என்பதையும் புதியவர்கள் அறிய வேண்டும். அதை படையணியின் மரபு சிதையாமல் பின்பற்ற வேண்டும். படையணியும் எமது இயக்கமும் எமது இனமும் பெருமை கொள்ளத்தக்கவாறு ஒவ்வொருவரும் சாதனைகளை நிகழ்த்தி வெல்ல வேண்டும். அதுக்கு எங்களுடைய இனத்தின் எதிரியாக இருந்தீங்க என்றால் எனக்கு வரும் கோபம். அப்ப என்னுடைய கோபத்தை நீங்க பார்க்கலாம்.